கிடைக்குது. ஒரு மனுஷன் எவ்வளோதான்யா கஷ்டப்படுறது, 90s பிறந்து 90 கிட்ஸாகவே வளர்ந்து எதிர்த்த வீட்டு மாமிக்கும் பக்கத்து வீட்டு ஆண்டிக்கும் சாம்பார் பவுடர்லேருந்து சர்ப்பு பவுடர் வரைக்கும் வாங்கி கொடுத்து போக வர பொண்ணுங்களெல்லாம் அக்கா தங்கச்சினே கூப்பிட்டு வளர்ந்து நமக்கு பின்னாடி வந்த 2K கிட்ஸ் எல்லாம் கமிட்டட் ஆகி போகிறத பார்த்து சிங்கிள்ஸு தான் கெத்து கமிட்டடெல்லாம் வெத்துன்னு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருப்போம். ஒரு நாள் ஃபங்க்ஷனில் நம்ம கூட பிடிச்ச பொண்ணுங்க கையில் ஒரு குழந்தை இடுப்பில் ஒரு குழந்தைன்னு வந்து நிற்கிறத பார்த்து ஆஹா நம்ம கல்யாணத்தெல்லாம் தாண்டி எங்கேயோ போயிட்டு இருக்குன்னு ரியலைஸ் பண்ணி இனிமேட்டும் ஒண்டி கட்டியாக இருந்தால் முடியாது, நமக்கும் ஒரு நாட்டுக்கட்டை வேணும்னு தேட ஆரம்பித்தா நாம் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு பொண்ணும் கிடைக்காம நம்ம ஏஜ் வேறு எக்ஸ்பைரி டேட்டை நோக்கி ஹெலிகாப்டர் கூட வேகமாக போகுதுன்னு நினச்சி ரியலைஸ் பண்ணி நமக்கு வரப்போகிற மனைவி கீர்த்தி சுரேஷன் நயன்தாரா போல் இருக்கணும் கனவுகள்லாம் குடி தோண்டி புதைச்சி கருது அது பொண்ணாக இருந்தால் மட்டுமே போதுன்ற மனநிலைக்கு வந்தோம். ஒரு பொண்ணும் கிடைக்காம இனிமேட்டும் சிங்கிள்ஸும் ஸ்டேட்டஸ் போட்டு நடிக்க முடியாமல் என்னடா இது காலம் புல்லா கல்யாணம் ஆகாமலே காலாவதி ஆகிடுவோமோன்னு கவலைப்படுற நேரத்தில் இந்த இளவெடுத்த ஸ்கீம் வந்து நிற்கிது.